मेरा ईचमरत तोरे पुरवा गया अदले तुले नडक के दे जुम्बा उड़े नार जुम्बा उन नडक के दे अली अल्लाह आवर के अंगे वर्गर वर एक तुम अंगे इर दान इसर सलार सार अली अल्लाह आवर है वर्गर वर एक तुम अंगे इर दान अंदर कुफा पल्ली वासल दान मुदल मुदल ले अंगे तोर्त वेक के पट्टे भी पल्ली कुफा वक्त भरुगो नम्मे कुफा वक्त सरिला आंधा कुफा वले इरंदर रक्कवाई अत्तई मदीना वले नम्मे इरुक्कर अड़ते तो उलुसे इरुते कुफा वले वंदे इरंदर रक्काई ते तोलुदे बट्टाल उरु उम्रा से ये नम्मे खरे तुम एमसा सुराय रजिला इधर के पेरगे मदीना वले ये प्रोग्राम इल्लामे नम्मे आजी सुलवांगे इंगे इन्ना लड़के उन्चली अंगा बयान के टाइम इरुक्काद देने किरों பசல்ல சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சொல்லுவோம் நிறைய விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் மதீனாவில் இருக்கு இன்ஷா அல்லாஹ் புரியுங்களா இப்ப மக்கா விட்டு நாம சொல்லக்கூடிய நம்மளுக்கு நாம என்ன செய்யணும் அப்படினா அல்லாஹ் தாலிக்க ஒவ்வொரு வக்தலையும் துஆ செஞ்சிருங்க எல்லா விஷயத்துலயும் இங்க இருந்துள்ள சூழ்நிலைகள்னா வேறு மதீனாவுடைய சூழ்நிலை வேற புரிஞ்சீங்களா இங்க எல்லா சிராமத்தா இருக்கும் இங்க மதீனாவுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் எல்லா சகிச்சு பொறுத்து பொறுமையோடு நம்முடைய கடமைகளை பரிவரமா நிறைவு செய்துட்டு நாம் அல்லாஹ்வின் கிருபையை கொண்டு நம்முடைய தாய் நாட்டுக்கு செல்ல வேண்டும் வல்ல ரஹ்மான் நாம் எந்த விஷயத்தை கேட்டிருக்கிறோமோ அதை தான் அறிந்து அது தன் வாழ்க்கையிலே செயல்படுத்தி இந்த செய்திகளை தன்னுடைய உறவினருக்கு தன்னுடைய சகோதரருக்கு எடுத்து சொல்லி அவர்களையும் அது அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातहू हाजी गने हाजिया करे अल्लाह उडी विरंदाडीले अल्लाह उंगले नसीबाकपट्टे अल्लाह तआला इंगे अळैत्तु वंदु उंगले मुरा सेय वैत्तिरुक्कार अंद अल्लाह उक्काग नी नंदी कर सेल्तु कोंडे इरुक्कुंगे ओरु प्रियालयत्तिल वरुंगे एंद्राल इंडियावले वंदु विषय अल्लाह
இதனால நம்ம வந்து வருத்தப்படுறது ஹரத்துக்கு போக முடியலன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். ஏன் சொன்னா ஜுரம் கடும் தலைவலி உடம்பு சரியில்லாவிட்டால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு மன்னிக்கப்படும். பாரத்துக்கு போக முடியே நம்ம அல்லாஹ் தாக்கிட்டாலே அந்த மாதிரி என்ன வரக்கூடாது. சிறு பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கப்படக்கூடிய இடம் இந்த இடம். இந்த இடத்துல மிக முக்கியமா நீங்க வந்திருக்கீங்க. இந்த மக்கமா நகரம் சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஜியாரா கொண்டு போனோம். மூன்று மலைகள், மூன்று மைதானம், ஒரு அரிப்பிடம், ஒரு அரிப்பிடம், சைத்தான கல்லி அத்தனை இடங்களையும் காட்டிட்டோம். மூன்று மலையை பார்த்தோம், மூன்று மைதானத்தை பார்த்தோம், சைத்தான கல்யாணம் பார்த்தோம், ஒரு அரிப்பிடத்தை பார்த்தோம், ஒரு அரிப்பிடத்தை பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள் தான். ஜபல் ரஹமத்து ஒரு மலை, ஜபல் நூறு, ஜபல் தூத்து மூன்று மலையும் பார்த்தோம். எவன் முக்கியமான இடங்களும் பார்த்தோம். அதே போல மக்காவுல நபித்துவத்துக்கு முன்னாடி ஜாஹிலுடைய காலத்துல பெண் பிள்ளை பெண் குழந்தை பிறந்தா உயிரோட பிறப்பாங்க. ஹஜரத் அலி கொண்டு போய் காப்பாங்க. அதே போல ஹஜரத் பிலால கல்லால வசித்த நேரம் ஹத்திஜான கோட்டை அபுபக்கருடைய வீடு இருந்த இடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த இடம் அபுஜாஹில் அவன் பிறந்த இடத்தையும் பாத்ரூமா ஹாக்கிப்பட்ட அது எல்லா இடத்தையும் அன்னைக்கு போய் காட்டும். இதையெல்லாம் ஏன் காட்டும்னு சொன்னா நமக்கு எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இடத்துல ஒரு பயான் பண்ணுவாங்க. அந்த பயான் பண்ணும் போது அந்த நினைவு வரும். ஏன் சொன்ன அபுஜாஹிலுடைய என்ன கொடுமை கண்மை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் கொடுமை அல்ல. இஸ்லாமிய வளரப்பட்டதுக்கு ஏழு பேர் உள்ளது, ஏழு சஹாபாக்கள். இந்தாங்கிற பெண்மணியை காலால் கிளி கையால் இழுத்து கொல்லப்பட்டார். அதை இந்த மண்ணுதான் முதன் முதலாக இஸ்லாத்திற்கு சஹீரான பெண்மணி யாருன்னு சொன்னா இல்ல சுமையா என்ற பெண்மணி. முதன் முதலாக தீனுக்காக சஹீரான பெண்மணி யார் என்றால் சுமையாங்கிற பெண்மணி. அம்மாவுடைய தகப்பனார் தாயார் தந்தை இருக்கிறார் எல்லாத்தையும் கை கையால் கட்டி வச்சிருக்காங்க. கட்டி வச்சுட்டு அவன் என்ன சார் அபுஜாஹில சின்ன ஒரு சிலைய வச்சு இதுதான் கடவுள் சொல்லு சொல்லு அந்த அம்மாட்ட சுமையாட்ட அந்த சஹாபிட்ட அந்த அம்மா என்ன சொல்லுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டு அந்த சிலைய பார்த்து காரிட்டு போச்சு. அபுஜாஹில் கோவந்துச்சு கோவந்து என்ன சார் ரெண்டு காலை பிடிச்சு போயிட்டு சுபஹானல்லாஹ். பாருங்க தந்தை மகன் சஹாபாக்கள் ரெண்டு ரெண்டு காலை பிடிச்சு எட்டிட்டான். அப்படி அப்படி இந்த கொடுமையான இந்த மண்ணில் நடந்த சம்பவம் இஸ்லாம் இன்னைக்கு என்ன முகமது ரசூலா இந்த கலிமா சொல்றோம் சொன்னால் அந்த அன்னைக்கு சஹாபாக்கள் கண்மணி நாய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்ல மக்காவுல ஒவ்வொரு நேரங்களையும் அபுஜாஹித் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கவில்லை. கண்மணி நாய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை. இந்த மண்ணில அவ்வளவு கஷ்டம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படும் போது யாரோ அங்கிலேருந்து உங்களை எல்லாம் பிடிச்சி வச்சிருவாங்க. அங்கிலேருந்து அஞ்சா நிலையெல்லாம் வாழ்ந்து வருவாங்க. அஞ்சா நிலையெல்லாம் வாழ்ந்து வராங்க சாரு கண்மணி நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை மதீனாவில இருந்து வருவாங்க. ஏன் இந்த மண்ணில இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்குறங்க? ஏன் இந்த மண்ணில இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? நீங்க வந்து மதீனாவுக்கு வந்து சேருங்க. ஒவ்வொரு நடையும் தந்தையா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யாரு சொல்லுவா ஹம்ஜா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார். சிறிய தந்தை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மக்காவை விட்டு போவதற்கு ஒரு துளி கூட மனமில்லை, ஒரு துளி கூட மனமில்லை. கடைசியில் என்ன செஞ்சாங்க? இவ்வளவு கஷ்டத்தை தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் மதீனா நகரத்துக்கு போறாங்க. மதீனா நகரத்துக்கு அப்பதான் மதீனா கிளம்புறாங்க. அப்பதான் அவங்க ரொம்ப இந்த மதீன பக்கத்துடைய காவல் செய்த கொடுமை தாங்க முடியாம மதீனாவுக்கு புறப்படுறாங்க. அதுக்கு முன்பு இங்கு என்னைக்குமே பார்த்து சொன்னா மதீனா நகரம் அமைதியாகத்தான் இருக்கும். என்னைக்குமே இது மாதிரி கரைச்சல் இருக்காது, இது மாதிரி ஒரு கரகரப்பு இருக்காது,
மக்கால பாருங்க எங்க பார்த்தாலும் கரகரன்னு சவுண்டா இருக்கு அந்த மதீனா நகரம் எப்படி சொன்னா அமைதியா அப்படியே நமக்கே மனசெல்லாம் மாறி போயிடு அவளுக்கு பொறுமையா அமைதியா தான் அந்த மண்ணு இருக்கு அந்த மண்ணு ரொம்ப அமைதியா இருக்கு இங்க எப்ப பார்த்தாலும் கரைச்சல் தான் இருக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணில பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் இல்ல எல்லாம் இல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு தீன் போயிட்டு சொன்னா தீன் உலகம் எல்லாம் சென்று சொன்னா அவங்களுடைய சஹாபாக்களும் அது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு அந்த கஷ்டப்பட்டதனால் இன்னைக்கு ஈமான் இந்த அளவுக்கு உலகம் எல்லாம் சென்று சுபஹானல்லாஹ் அதே போல நம் மக்காவில் இருக்கிற நாள் உன ஒரு நாள் இருப்பதால் முழுமையாக நீங்க இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு நாள் தான் இன்னைக்கு இருப்பங்க நாளைக்கு என்ன திங்கக்கிழமை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளும் நீங்க இபாதத் ஆரம்ப சரியில் போய் தவாவ நிறைய செய்யுங்க நீங்க எல்லாமே மனசில் கை கட்டிட்டு தவிர எஹ்ராம் உடை அணிந்து தவாஃப் செய்யுங்க நிறைய சலவாத் ஓதுங்க ஒவ்வொரு நியாயத்திலும் தவாஃப் செய்யணுமோ அவங்களுக்கு தவாஃப் செய்யுங்க இந்த ரெண்டு நாள் முழுமையா நான் ரூம்ல பாக்கணும் சாப்பாடு நேரம் போல நீங்க எல்லாம் ஹரத்துல இருக்கு இந்த நாள் ஊர்ல போய் சிந்திச்சு பார்த்து சொன்னா கிடைக்கு ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே இவ்வளவு இங்க இருந்துட்டோமே ஹரத்துக்கு போக முடியலையே பார்க்க முடியலையே அதனால ஊர்ல போய் கஷ்டப்படுத்தினா ஒரு பிரயோஜனமே இல்லை இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நாள்ல நீங்க என்ன செய்யணும் நிறைய தவாஃப் பண்ணுங்க நிறைய நீங்க என்ன செய்ய எவ்வளவு உங்களால முடிஞ்ச தவாஃப் செய்யுங்க உம்ரா செய்யக்கூடாது உம்ரா செய்யுங்க இந்த ரெண்டு நாள்ல அல்லாஹ் கிட்ட நீங்க அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் நேர்முகமாக கேட்கக்கூடிய துவாக்களை தனித்து நின்று துவா கேளுங்க உங்க மனதில் உள்ள அத்தனை காரியம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக ஏன்னா நீங்க என்ன எண்ணங்கோ எண்ணத்தோடு இங்க வந்தவங்களோ அந்த எண்ணங்கள் முழுமையாக அல்லாஹ் தஆலா கிட்ட கேளுங்க அல்லாஹ் கொடுக்க தயாரா இருக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறான் மதீனால போன ஜியாரத்து மட்டும் தான் இங்கதான் தவாப் செய்யணும் உம்ரா செய்யணும் எல்லாமே இங்கதான் இருக்கு அல்லாவுக்கு நெருக்கமாக கேட்கக்கூடிய துவாக்கள் இங்க அல்லாவுக்கு நெருக்கமாக கேட்கக்கூடிய துவாக்கள் இங்கதான் இருக்கு காபத்துள்ளால நீங்க இருந்து கேட்கக்கூடிய துவாக்கள் அத்தனை அல்லாஹ்வுத்தால ஏற்கக்கூடிய துவா அதனால இங்க இருக்கக்கூடிய காலங்கள்ல இன்ஷா அல்லாஹ் இந்த ரெண்டு நாள் இருக்கக்கூடிய காலங்கள்ல நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்வுத்தால ஏற்கக்கூடியவனாக ஆக்கி விடுவனாக அல்லாஹ் தஆலா எடுத்து நீங்கள் தனித்து நின்று இரவும் பகலுமாக கெஞ்சி கேளுங்க நிறைய பாவம் செஞ்சிருப்போம் தெரியாது நம்ம எல்லாம் மனிதரா பறக்கப்பட்ட மனிதர் பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்கதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த காபத்துல்லாவில் காபத்துல்லா நின்று ஒவ்வொரு மூலையில நின்று துவா செய்யுங்க ஹத்தீமேன் துவா செய்யுங்க மிசாவுக்கு துவா செய்யுங்க எல்லா இடத்தையும் ஏற்கக்கூடிய இடம் காபத்துல்லால எல்லா இடமும் ஏற்கக்கூடிய இடம் நீங்க அந்த இடத்துல நீங்க துவா செய்யுங்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் அத்தனை ஏற்கக்கூடிய இடம் இந்த மிக முக்கியமான இந்த இடத்துல இந்த ரெண்டு நாள் அல்லாஹ் தஆலா மீண்டும் நமக்கு அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உம்ராவையும் ஹஜ்ஜையும் நசீபாக்கி வைப்பானா நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் அத்தனை அல்லாஹ் கிட்ட கேட்கும் போது யா அல்லாஹ் இந்த உம்ராவை கடைசியாக்கிடாத மீண்டும் மீண்டும் நான் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய உமராவுடைய பாக்கியத்தை தந்துடுவானா அவங்களுக்காக நீங்க துவா செய்யுங்க ஊர்ல யாரெல்லாம் துவா செய்து அனுப்புறார்கள் அவங்களுக்காக துவா செய்யுங்க ஏன்னு சொன்னா நீங்க கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்வுக்குல ஏற்கக்கூடிய இடம் இந்த இடம் ஏற்கக்கூடிய இடம் உலகத்திலேயே நீங்க எந்த இடத்துல மூளைக்கு முக்கு நின்றா கூட ஒரே இடம் பிரயோஜனம் இல்லை இந்த மிக முக்கியமான இடம் உலகத்திலேயே முதல் இடம் காபத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு அல்லாஹ்வுடைய அரசு அந்த அரசுக்கு கீழே கேட்கக்கூடிய துவாக்கள் அத்தனை ஏற்கக்கூடிய துவா வேற நம்ம இங்க இருக்கோம் அங்க இருக்க சுற்றுலா மையம் இல்ல இது சுத்தி பார்க்கக்கூடிய இடமே இல்ல சுத்தி பார்க்கக்கூடிய இடமே இல்ல சுற்றுலா மையமும் இல்ல நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறோம் மர்ம நாளைக்கு சொற்குலத்துக்கு உள்ள நுழைவத்துக்கு வழியை கேட்டு வந்திருக்கோம் அதையெல்லாம் மன்னித்து அல்லாஹ்வுத்தர மன்னித்த நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவோம் அதே மாதிரி கேட்க துவா கேட்கும் போது அல்லாஹ் கிட்ட கேட்கும் போது என்ன கேட்கணும் நமக்கு மட்டும் கேட்க கூடாது
உலகத்தை கேளுங்க, நீ உலகத்தில் நிம்மதியா வாழ முடியல. இஸ்லாம் என்று அழித்து அழிக்க நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஹிதாயத்தை கொடுறாயா அல்லாஹ்? இஸ்லாத்தை அழிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஹிதாயத்தை கொடுறாங்க தோசைங்க. எம்பல அழிக்க நினைக்கிறவங்க நல்ல ஹிதாயத்தை ஈமான் கொள்ள வேணையா அல்லாஹ்? ஏண்டா இப்படி அபுஜாயில பெரியவனா? இஸ்லாம் அபுஜாயில சந்தித்தது, பிறவுல சந்தித்தது, இஸ்லாம் எல்லாத்தையும் சந்தித்து தான் இஸ்லாம் இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கு. இந்தியாவில் இவங்க சொல்றாங்க சொன்னா அதுக்கு ரொம்ப அஞ்ச போறது அல்ல. அல்லாஹ்னு ஒருவன் இருக்கும் போது நமக்கு எந்த ஒரு அஞ்சமும் இல்லை. அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கும் போது நமக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை. நம்ம இருக்கக்கூடிய துவாக்களை நம்ம என்ன செய்ய உறுதியாக நம்ம என்ன செய்யணும்? ஈமானை வலுவாக்கணும். ஈமான் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா உறுதி இல்லை. எதனால்தான் இன்னைக்கு ஈமான் வலுவாக இருந்தா தான் நமக்கு பத்து பேரை நம்ம சமாளிக்கலாம். ஈமான வலுவாக்குங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல விதமான கல்வியை கற்றுக் கொடுங்க. ஈமான் என்ற சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொல்ல ரசூலுல்லாஹ் என்ற சொல்லை சொல்லிக் கொடுங்க. எத்தனையோ குடும்பத்தை கலிமா கூட சொல்ல தெரியவில்லை, அல்லும் சொல்ல கூட ஓத தெரியவில்லை. எத்தனையோ குடும்பங்கள்ல இருக்கு. கல்வி 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 போயிட்டோம், மார்க்கத்தை விட்டு விட்டோம். கல்விக்கு போயிட்டோம், மார்க்கத்தை விட்டு விட்டோம். கல்வியை படித்து என்ன செய்யறாங்க நாளைக்கு? என்ன செய்ய வளர்ந்து பெருசாகி வேலைக்கு போனோடனே தாய் தந்தைக்கு உணவு கொடுக்கறது இல்ல. அவர் கல்யாணம் செய்யற மனைவி ஆச்சிருப்பார், இங்க தாய் தந்தைகளுக்கு உணவு கொடுக்கறது இல்ல, அவங்க பாக்கிறது இல்ல. கல்வி மட்டும் என்ன மார்க்கத்தை சொல்லும் போது தான் இஸ்லாமிய மார்க்கத்தை அடிப்படையை சொல்லி கொடுக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும். இஸ்லாமிய அடிப்படையை சொல்லும் போது தாய் யாரு தந்தை யாரு சொல்ல முடியும்? கல்வியில ஒண்ணே இல்ல, படிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். எத்தனை குழந்தைங்க பாப்பா பேப்பரை பாக்குறாங்க, நியூஸ பாக்குறாங்க, படிச்சுட்டு கொண்டாட்டி பிள்ளையோட பிள்ளைய போயிடறாரு. இந்த தாய் தந்தைகள் கடைசிக்கா தண்ணிக்கு கூட கிடைச்சு கஷ்டம், தண்ணி குடிக்க கூட கஷ்டமான நிலையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஈமான் இல்ல, ஈமான சொல்லி கொடுக்கல. கல்வி கல்வி போயிட்டோம். முன்னாடி நமக்கு ஈமானுடைய கல்வி வேணும், இம்மா ஈமான் வேணும். அடிப்படை இருந்தா தான் தாய் யாரு தந்தை யாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இருந்தா தான் எத்தனை குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய சம்பவம். அதனால இன்னைக்கு என்னைக்குமே சொல்றேன், அல்லாஹ் கிட்ட கேட்கும் போது பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு சங்கதிகளுக்கு எல்லாருக்கும் துவா கேளுங்கயா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை ஈமான் உள்ள பிள்ளை தீன் உள்ள பிள்ளையை வாழ்த்து வாழ்வு பண்றாயா அல்லாஹ், தீன்களை நடத்தக்கூடிய பிள்ளைகளை ஆக்கி விடையா அல்லாஹ், ஈமானுக்காக ஈமானத்தை சலேஷ் கூட ஆக்கி விடையா அல்லாஹ். ஒவ்வொரு நாள்களும் துவா கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த ஹரம் சரி இருக்கக்கூடிய ஒரு முழுமையான இந்த நாளை முழுமையாக அறத்தில் இருந்து நீங்க கேட்கக்கூடிய உங்கள் மனசுல என்ன ஆதங்கத்தோடு இங்க வந்தவரோ, கேட்கக்கூடிய துவாக்களை எப்படி கேட்கணும் வந்தவரோ, நீங்க அத்தனையும் முழுமையா கேளுங்க. உங்களை நீங்க வந்து கேட்டு சந்தோஷமா போனதுதான் எங்க ஆசை. நீங்க முழுமையா என்ன எண்ணத்தோடு வந்தவங்களோ அந்த எண்ணத்தை முழுமையாக்கிட்டு போகணும்னு எங்க ஆசை. அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க செய்யக்கூடிய அமல்களை சிறப்பாக செய்து உம்ராவையும் அதே போல் உம்ரா செய்ய உம்ரா செய்யுங்க, தவாப் தவாப் செய்யுங்க. இப்போ நம்ம புதன்கிழமை காலையில இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை காலையில எல்லாம் நம்ம 6:30 நீங்க ஏன்னா 10:00 இங்க கிளம்பிடுவோம். 10:00 இங்கிலேருந்து நம்ம கிளம்பி மதினா புறப்பட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், காலையில இரவு போயிட்டு தவாபுல் விதா பயண தவாபு சொல்லி நேற்று வச்சு தவாப் செஞ்சிருக்கேன். 7 சுற்று சுற்றி தவம் சேர்ந்து செஞ்சுட்டு 2 தோல்ந்து தோல்ந்துட்டு 6:00 கரெக்டாக மிஸ்ஸாகும் தண்ணி ஊற்றுறீங்களா. அதுக்கு பின்னாடி நம்ம எல்லாம் 6:00 யார் வராங்களோ வரலையோ 6:00 துவா செய்ய ஆரம்பிச்சிடும். கரெக்டாக 6:00 அது 6:30 பின்னாடி எல்லாம் வந்துடணும். இப்போ நீங்கள் எல்லாம் எஹ்ராம் துணி அடைஞ்சி உள்ளே விட மாட்டோம். அதனால நீங்கள் அந்த 2 எஹ்ராமுடைய ஆடையை கட்டிக்கிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தோடனையும் ஒரு துவா கூட்டு துவா ஒன்னா ஒன்னா வச்சு ஒரு துவா செய்யும் இன்ஷா அல்லாஹ் எல்லாமே கரெக்டா. அதுக்கு முன்னாடி நீங்க பயண தவாப செஞ்சு முடிச்சிருக்கீங்க. முடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்க நேரம் மிஸ்ஸாம் தண்ணி ஊத்துறாருக்குல்ல, தண்ணி ஊத்தி காபத்துள்ள மிஸ்ஸாம். அதுக்கு பின்னாடி வந்து உட்காந்து அந்த ரவுண்ட் இருக்க ரவுண்டு அந்த ரவுண்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி பின்னாடி வந்து உட்காந்துருங்க. எல்லாம் ஒரே இடத்துல வந்து உட்காந்துருங்க. 6:00 துவா ஆரம்பிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். அதே போல உங்க லக்கேஜுகளை போயிட்டு வந்து ஒரு 7:00 டிஃபன் 8:00 டிஃபன் வந்துடும். டிஃபன் முடிச்ச பிற்பாடு உங்க பெட்டிகளை எல்லாம் கீழே ஃபுல்லா இறக்குறது. என்னென்ன பெட்டி வச்சிருக்கிறவங்களோ ரூம்ல பெட்டி எடுத்து கீழே வச்சுட்டு திரும்ப போய் ரூம் செக் பண்ணுங்க.
நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கு செவாயத்தை நிறுவனாக,
யாருக்கெல்லாம் கஷ்டத்தின் கடன் நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கடனை விட்டு முழுமையாக நீக்கிடுவானாக. யாரெல்லாம் வறுமைக்கு கீழே இருந்து கஷ்டமான நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை அனைத்து நீக்கி வைப்பானாக. யார் இறந்த முஸ்லிம்கள் மூமின்கள் முஜாஹிதீன்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துடுவானாக. இங்கே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ் தன்னை அனைத்தையும் கபூலாக்கி தந்துடுவானாக. வந்துங்க சாப்பாடு இப்ப இங்க இருக்க மாதிரி சாப்பாடு இருக்காது. மதினால வந்து எல்லாம் பல்ஜியாவுடைய பிரச்சனை இருக்கு. அங்க வந்து செக்கிம்பாயெல்லாம் பதினோரு எட்டரை மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருவான். அவனு இருந்தா கூட அள்ளி போட்டு போயிடுவான். அதனால இங்க உள்ளது போல அங்க இருக்காது. அதனாலதான் அங்க நாலு குறைச்சு போட்டு இங்க நாலு போட்டு போட்டுருவான். பிரச்சனைகள் அங்க வந்து சாப்பாடு சரியான முறைக்கு சரியான கரெக்டான டைம் சாப்பிடுவதுல கரெக்டாக போகணும். இங்க இருக்க எதிர்பார்க்கிற மாதிரி அங்க இருக்காது. அங்கேயும் இந்த பணத்தை கொடுத்தா வாங்குறோம், கஷ்டம். அந்த கவர்மெண்டுடைய கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கு. அதுல இங்க இருக்கிற மாதிரி இல்லை, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. டீ விஷயங்கள்ல இப்ப இருக்கிற இங்க டீ வச்சிட்டோம், அங்க வைக்க முடியாது. காலையில ஒரு நேரம் தான் டீ இருக்கும், சாயங்காலம் ஒரு நேரம். இந்த ரெண்டு வேலை தான் டீ. எதுவுமே இதுவே இருபத்தி மணி தண்ணியா வைக்க முடியாது. தண்ணீர் வச்சுக்கிட்டே திரும்ப பிடிச்சி அப்படிலாம் செய்ய முடியாது. இருந்தா கூட அவன் பிடிங்கி கொண்டு போயிடுவான். அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த மூணு நாள் எந்த கொஞ்சம் தவறுகள் இருந்தாலும் பணம் பொறுத்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா அங்க உள்ள சூழ்நிலை, இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை, மதினாவுக்கு போன குரூப்புக்கு எல்லாமே சாப்பாடு கூடிய பிரச்சனை இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த உடைய பிரச்சனைகளை நீங்க லேசா ஒரு பெருசா எடுக்கக்கூடாது. இங்க எந்த மாதிரி அங்க கிடைக்கலையே அப்படின்னு சொன்னா அங்க உள்ள நாங்க செய்ய தயாரா தான் இருக்கிறோம். அங்க உள்ள சூழ்நிலை, அங்குள்ள அந்த முனிசிபாலிட்டியுடைய பிரச்சனை. ஒரு எட்டரை மணிக்கு மேல சாப்பாடு இருந்தா தீ கொட்டிட்டு போயிடுவோம். யார் சாப்பிடுறாங்க சாப்பிட தெரியாது. அவன் அந்த அந்த கவர்மெண்டுடைய சூழ்நிலை அது. அந்த ஏன்னா மக்களை குடி இருக்கா அப்படின்னு சொன்னா அங்க சட்டத்திட்டம் மாறும். அந்த அந்த முனிசிபாலிட்டியில வந்து தனியாட்டை கொடுத்து செட்டி அவங்க அதிகமா செக்கியும் பண்ணாரு. நானே ஹஜ்ஜில வந்து 3000 கராம கட்டிட்டு போனேன். இந்த சாப்பாடு விஷயத்துல ஒரு மேசல ஏதாவது சொல்லுவாங்க வந்து 3000 போட்டாங்க. 3000 நாலு ஃபைன் கட்டி தான் போயிருந்தாங்க. அதனால மதினாவில் கொஞ்சம் மனம் பொறுத்து கொள்ளுங்க. இங்கேயே சொல்லிட்டேன், இருந்தால் சாப்பாடுலாம் வரும், எல்லாம் வரும். இந்த டீலாம் 24 நாள்லாம் இருக்காது. ஆகையால் நீங்கள் அங்கே மதினாவில் பொறுமையாக இருந்து அந்த மூணு நாள் விவாதத் விஷயத்தில் சிறப்பாக்கி இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜத் அவர்கள் கொஞ்சம் பயன் சொல்லுவாங்க. கேட்டு பயன்பாருங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் வணக்கம் மதன மணி.